மலையாள சினிமாவோட முன்னணி நடிகை தான் நிமிஷா சஜயன். இப்போ தமிழ் சினிமாவிலையும் ஆழமாக கால் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தா, ஜிகிர்தண்டா, டபுள் எக்ஸ் படங்களில் நடித்த நிமிஷா அடுத்ததாக நடிக்கிற புது படம் தான் என்ன விலை. மலையாள இயக்குனர் சஜீவ் பலூர் தான் இந்த படத்தை இயக்குறாரு. கருணாஸ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இவங்களை தவிர ஒய்ஜி மகேந்திரன், மொட்டை ராஜேந்திரன், விஜயலட்சுமி, பசுபதி ராஜ் உட்பட பலரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்பி ஆண்டனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ண சாம் சிஎஸ் இசையமைக்கிறாரு. படம் பற்றி இயக்குனர் சஜீவ் பலூர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, என்ன விலை படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். குறிப்பாக நிமிஷா சஜயன் போன்ற திறமையான பல நடிகர்கள் படத்தில் இருக்கிறதால படப்பிடிப்பு ரொம்பவே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிமிஷா கூட தொண்டி முதலும் திரிக்ஷாசியம் அப்படின்ற படத்தில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ திரைப்படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்கள் ரெண்டுலேயுமே அவங்களோட பேக் டு பேக் ஹிட் கொடுத்து நடிகையாக அவங்க உயர்ந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. என்ன விலை திரைப்படம் ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வித்தியாசமான மற்றும் புதிய நிமிஷாவை காட்டும். முதல் ஷெட்யூல் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியில் ஏற்கனவே முடிஞ்சிட்ட நிலையில் ரெண்டாவது ஷெட்யூல் எளிமையான பூஜையோட தொடங்கி இருக்கு. இந்த மாத கடைசிக்குள்ளே முழு படப்பிடிப்பும் முடிஞ்சிடும்னு தெரிவிச்சிருந்தாரு. நிமிஷா இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சஜீவ் கூட தான் என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன். இப்போ அவர் இயக்குனராக அறிமுகமாகிற படத்தில் நடிக்கிறேன். ஒரு பார்வையாளராக நானும் அவரோட படத்தை பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படத்தில் நடிக்க காரணமே கதை தான். அதுக்கு வலு சேர்க்குற விதமாக என்னோட கதாபாத்திரமும் அமைஞ்சிருக்கு. படத்தில் எனக்கு அதிகமான வசனங்களும் இருக்குது. என்னோட கேரக்டர் பார்வையாளர்கள் கூட ஒத்துப்போகும். தமிழ் சினிமாவில் இப்போ ஜாலியாக இருக்கேன். எனக்கு பலவிதமான கேரக்டர்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் மலையாளம்னு நான் எப்போவுமே பிரித்து பார்க்குறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏதாச்சும் புதுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மொழியை பார்க்குறது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க நிமிஷா.